சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 19/3/2020 முரளினுடைய தலைப்பு மீட்டே பச்சே ஜினோனி ஷுரூ சே பக்தி கி ஹே சௌராசி ஜனம் லியே ஹே வ துமாரே ஜான் கோ படி ருச்சி சே சுனேங்கே இஷாரே சே சமஜ் ஜாயேங்கே. இனிமையான குழந்தைகளே, யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செய்திருக்கிறார்களோ, 84 ஜென்மம் எடுத்துள்ளார்களோ, அவர்கள் உங்களுடைய ஞானத்தை மிகவும் டேஸ்டாக, அதாவது ரொம்ப நல்லா கேட்பாங்க, இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க. இஷாரா மூலமாகவே லேசாக நம்ம டச் பண்ணோடனே ஞானத்தை புரிந்து கொள்வார்கள். க்வெஸ்டின்: தேவி தேவதா கரானேகே நஸ்தீக் வாலி ஆத்மாகே யா தூர் வாலி உஸ்கி பரக் கியா ஹோகி? தேவி தேவதா வம்சத்தின் நெருங்கிய ஆத்மாவாக இருக்கிறார்களா அல்லது தூரமானவர்களா என்பதை எதை வைத்து நாம் கண்டறிய முடியும்? பதில்: ஜோ துமாரே தேவதா கரானேகி ஆத்மை ஹோகி உனே ஜான் கி ச பாத்தே சுன்தேகி ஜட் ஜாய்கி வ முஞ்சங்கி நகி. அதாவது, யாரெல்லாம் உங்களுடைய தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் இந்த ஞானம் கேட்கும் பொழுதே அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், குழம்ப மாட்டார்கள். ஜித்னா போத்து பக்திக்கு ஹோகி உத்தனா ஜாஸ்தி சுன்னைக்கு கோஷிஷ் கரேங்கே. எவ்வளோ அதிகமான பக்தி செய்துள்ளார்களோ அந்த அளவு கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் என்பது அவர்களுக்கு அதிகமாக ஏற்படும். தோ பச்சோங்கோ நப்ஜு தேக்கர் சேவா கர்ணிச்சாகியே. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகி நீங்கள் நாடியை பார்த்து அனைவருக்கும் நாம் சேவை செய்ய வேண்டும். ரூஹானி பாபு பைட்டு ரூஹானி பச்சோங்கோ சம்ஜாத்தேகே. ஆன்மீக தந்தை பாபா ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எத்தோ பச்சே சமஜுகையே ரூஹானி பாப்கே நிராகார் இஸ் ஷரீர் துவாரா பைட் சம்ஜாத்தேகே. நாம குழந்தைகளாகி நாம தெரிந்துள்ளோம், ஆன்மீக தந்தை நிராகாரமான பாபா அவர் பிரம்மா ஷரீரத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கின்றார். ஹம் ஆத்மா பி நிராகார் ஹே இஸ் ஷரீர் சே சுன்தே ஹே. நம்ம ஆத்மாக்களும் நிராகாரமானவர்கள், இந்த ஷரீரத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சத்தியமே தும்கோ கால் நகி காயகா. பாபா சொல்றாங்க, சத்தியத்துல உங்களை காலன் எடுத்து செல்லவே முடியாது, சாப்பிட முடியாது. அக்காலே மிருத்தியு கபினகி ஹோகி, அக்கால மரணம் என்பதே இருக்காது. வஹைஹி அமரலோக் ஏகைஹி மிருத்தியுலோக். அந்த உலகத்துக்கு பேர் அமர உலகம் என்றும் இந்த உலகத்துக்கு பேர் மரண உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. அமரலோக் மிருத்தியுலோக் கபி அர்த்து கொய் நகி சமஸ்தே. அமரலோகம் என்றால் என்ன, மரண உலகம் மிருத்தியுலோகம் என்றால் என்ன, இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிந்து கொள்வதில்லை. பாப் கேத்தேகே மே தும்கோ போது சிம்பிள் சம்ஜாத்தாகும் சிறப் மாமேக்கம் யாது கரோ தொ தும் பாவன் பன்ஜாயங்கே. பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு மிகவும் சிம்பிளாக புரிய வைக்கின்றேன். அதாவது ரொம்ப சிம்பிள்னா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சகஜமா பாபா புரிய வைக்கிறார். அதாவது, என்னை மனதால் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் தூய்மை ஆகிவிடுவீர்கள். ஜப் கோயில் ஷரீர் சோடுத்தாகே தோ முக்குசே தோ கேத்தேகே ஃபாலானா ஸ்வர்க் பத்தாரா. யாராவது ஷரீரம் விட்டு விட்டார்கள் என்றால் சொல்கிறார்கள் அவர்கள் சொர்க்கத்தை சென்றடைந்து விட்டார்கள். லேக்கின் அந்தர் துக்கு ஹோத்தே ரேத்தேகே, அவங்க தான் சொர்க்கம் போயிட்டாங்க இல்லையா, ஆனால் இவங்களுக்கு என்ன ஆகுது, மனசில் கொஞ்சம் துக்கம் இருந்துகிட்டே இருக்குது. இஸ்மித்தோ ஔருகி குர்ஷோனா சாகியேனா, அவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படணும் அல்லவா. ஃபீர் உன்கி ஆத்மாவுக்கு நரக்மே கியூ புலாத்தேகோ, இப்போ அவங்க தான் சொர்க்கம் போயிட்டாங்க, அவங்கள திரும்பியே கலியுகம் நரகத்துக்கு திரும்பியே அழைக்கணும் அவங்கள. குச்சிபி சமஜ் நகி ஹே, இது எதுவுமே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அபி பாப்பாக்க ச பாத்தே சம்ஜாத்தேகே. பாபா வந்த பிற்பாடு தான் நமக்கு புரிய வைக்கிறார் சொர்க்கம்னா எது, நரகம்னா எது. பீஜ ஒரு ஜாடுக்காரா சம்ஜாத்தேகே, விதை மற்றும் மரத்தை பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கின்றார். எஸ் ஜாடோர் கொய் பத்தானாசகே, இந்த மாதிரி மரத்தை பற்றி வேற யாருமே தெளிவாக சொல்லவே முடியாது. அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ராமகோ யதார்த்ததி சமஜ் மாயக்கே பந்தனோசை முக்து ஹோனாகே. பாபா சொல்றாங்க, இந்த டிராமாவை யதார்த்தமாக புரிந்து மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். ஸ்வயம்கோ அகால் மூர்த் ஆத்மா சமஜ் பாப்கோ யாதுகர் பாவன் பண்ணாகே, தன்னைத்தானே அழியாத ஆத்மா என்று புரிந்து
அகால் மூர்த், அழியாத ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், சச்சா சச்சா பைகம்பர் பன் மெசேஞ்சர் பன் சப்கோ சுக்குதாம் சாந்திதாம் கா ராஸ்தா பதானாகே. உண்மையிலும் உண்மையான மெசேஞ்சராகி செய்தியாளராகி அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தினுடைய வழியை கூற வேண்டும். இஸ் கல்யாண்காரி சங்கம் யுகுப்பர் சபி ஆத்மோகா கல்யாண் கர்ணாகே. இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. சுவதர்ஷன் சக்கரக்கி ஸ்மிருதி சே சதா சம்பன்ன ஸ்திதிக்கு அனுபவ கர்ணேவாலே மாலாமால் பவ. சுவதர்ஷன சக்கரத்தினுடைய நினைவால் சதா சம்பன்ன ஸ்திதி, அதாவது முழுமை ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்யக்கூடிய செல்வந்தனாக இருங்கள். ஜோ சதா சுவதர்ஷன் சக்கரதாரிகே வ மாயாக்கே அனைக் பிரக்காரக்கே சக்கரசே முக்தி ரேத்தேகே. யாரு சுவதர்ஷன சக்கரதாரியாக இருக்கிறார்களோ அவர்கள் மாயாவினுடைய அநேக விதமான சக்கரத்தினுடைய சுழற்சியிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள். ஏக்கு சுவதர்ஷன் சக்கர அநேக வியர்த்த சக்கரங்க கத்தம் கர்ணேவாளாகே. பாவா அழகான பாயிண்ட் சொல்றாங்க. இந்த ஒரே ஒரு சுதர்சன சக்கரத்தோட ஞானம் என்பது அநேக வீணான சுழற்சியை அழித்து விடுகிறது. மாயாக்கோ பகானே வாழாகே. சுவதர்ஷன சக்கரம் என்பது மாயையை விரட்டக்கூடியதாக இருக்கிறது. உன்கே ஆகே மாயா டெகர்னை சக்திகே. யாரு சுவதர்ஷன சக்கரதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்பு மாயா நிற்கவே முடியாது. சுவதர்ஷன் சக்கரதாரி பச்சே சதா சம்பன்ன ஹோனைக்காரன் அச்சல் ரேத்தேகே. சுவதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் எப்பொழுதுமே நிரம்பிய நிலையில் இருப்பதால் எப்பொழுதுமே அசையாதவர்களாக இருக்கிறார்கள். ஸ்வயம்கோ மாலாமால் அனுபவ கர்த்தேகே. தன்னைத்தானே மிகப்பெரிய செல்வந்தன் என்ற நினைவில் இருக்கிறார்கள். மாயா காலி கர்ணிக்கு கோஷிஷ் கர்த்திகே லெக்கின் வே சதா கபரதார் சுஜா ஜக்தி ஜோதி ரேத்திகே. மாயா அவர்களை தன் அதாவது அந்த பொக்கிஷங்களை காலி பண்ணுன்னு முயற்சி செய்தாலும் ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையுடனும் விழிப்புணருடன் இருக்கிறார்கள். ஸ்ரீ மாயா குச்சிபி கர்ணை பார்த்தீங்க, ஆகவே மாயா அவர்களை எதுவுமே செய்ய முடிவதில்லை. பாபா சொல்றாங்க, யாரிடம் அட்டென்ஷன் அதாவது கவனம் என்ற காவலாளிகள் விழித்திருக்கிறார்களோ அதுவரை அவர்கள் எப்பொழுதுமே சேஃப்டியாகவே இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஸ்லோகன், ஆப்கே போல் ஐசே சமர்த்துகோ ஜிஸ்மே சுபுவ ஸ்ரேஷ்ட பாவனா சமாயி ஹுயிகோ. உங்களுடைய வார்த்தைகள் அப்படி சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும், அப்பொழுது சுபமான மற்றும் ஸ்ரேஷ்ட பாவனை நிரம்பியதாகவே இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் சக்தி மிக்கதாக வார்த்தைகள் இருக்கும் பொழுது அப்போது அந்த சக்தி மிக்க வார்த்தையில் நல்லதும் இருக்குது, சிரேஷ்டமானதும் நிறைந்திருக்கிறது. ஓம் சாந்தி.